மேடை பேச்சு என்றாலே அலர்ஜி, அதை மீறி பேசுவேன் என்றால் சாரோட வளர்ச்சி. நம்ம லைஃப்ல வந்து ஏதாவது சிச்சுவேஷன் வந்துச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஆல்சோ பிளேயிங் அண்ட் ஆக்டிங். ஐ காட் மெனி ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். த கிளாஸ் வாஸ் வெரி ஃபன். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் I will able to talk without fear with new peoples. Learn how to be patient in an argumentative situations. மனசுல பட்டத ஓபனா வெளியே சொல்ல முடியுது. Such as decision making and leadership coordinations. Very enjoy and useful. I learned to respond rather than just react. I have your positive vibes only. Many fun based activity. I have learned more and more practical knowledge. It's how we should mingle and how we should talk each among in the society. I am feeling very peaceful in my mind. Our person is very unique. அவங்களோட திறமை வெளியே எப்படி கொண்டு வரது முதல் கொண்டு வந்து இந்த போரம் மூலமா நான் வந்து அப்ரிசியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குள்ளயும் இருந்த தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை வந்து கட்டி வந்து எழுப்பக்கூடிய கிளாஸ் அப்படின்னா அது இந்த கிளாஸ் தான். நீ முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உனக்குள்ள நிறைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு டிசிஷனை என்னால நல்லா எடுக்க முடியுது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைந்து கொடுத்து போக கத்துக்கிட்டேன். I learned a lot of social skills and இதுக்கு மேல பயப்படக்கூடாது. தப்போ சரியோ பண்ணிரணும். பண்ணதுக்கு அப்புறம் நாம என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணனுமோ பண்ணிக்கலாம். Lots of memories and lots of gratitude and lots of attitude. ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா அங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அங்க உள்ள கிளைண்ட் கிட்ட எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அங்க எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும். வாழ்க்கை பாடத்தை வந்து அனுபவங்கள் மூலமா தான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த அனுபவங்கள் இங்க கத்துக்கிட்டோம். எப்படி நம்ம தைரியமா ஆன்சர் பண்ணணும். ஒரு இடத்துல எப்படி ஒருத்தங்க கூட இன்டராக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம். நம்மளுக்கு நேரம் போறதே தெரியாது, 3 மணி நேரம் அதுக்குள்ளே முடிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்க வந்தோம் அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி தான் வைப். யூ டாக் அபௌட் அவர் யுவர் லைஃப். இருக்கிற நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தி நம்மகிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் அட்டிட்யூட், கான்சென்ட்ரேஷன். ஐ ஹவ் பீன் குட் ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி. எப்படி பாசிட்டிவ் அட்டிட்யூட் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணனும் அப்படிங்கறத நிறைய கத்துக்கிட்டேன். மை ஆக்டிவிட்டிஸ் ஆர் சேஞ்சஸ் இன் பாசிட்டிவ் வே. சோ எப்படி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபியர் இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் பேசணும்.
பழஞ்சலே இருப்பார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பேசணுங்கிறத ஆரம்பிச்சு அடுத்தவங்க கருத்தையும் புரிஞ்சிட்டு நம்மளும் எப்படி பேசணும் அவங்ககிட்ட. ஒரு ரெண்டு வருஷத்துல கிடைக்காத மொத்த ஹாப்பினஸும் ஒரு 30 டேஸ்ல மொத்தமா கடவுள் எம்எல்ஏ அப்படியே அள்ளி தெளிச்சிட்டாரு. சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம மேல மட்டும் அனுபவிக்காம மத்தவங்கள்டையும் அனுபவிக்கணும், பிற உயிரினங்களையும் நேசிக்கணும். நிறைய கத்துக்கிட்டோம் வந்து, வார்த்தையே இல்ல சொல்றதுக்கு என்ன சொல்ற. அப்புறம் நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா சார் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. சோ அதுக்கு வந்து நல்லா படிச்சா போதும், நல்லா ஆட்டிடியூட் மட்டும் இருந்தா போதும் நினைச்சோம். இப்பதான் புரியுது நல்ல ஆட்டிடியூட் நம்ம கிட்ட வேணுங்கிறது. நான் சொல்றது தப்போ சரியோ ஆனா அந்த இடத்துல நான் கண்டிப்பா அதை சொல்லுவேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸோட நான் அங்க சொன்னேன். கத்துக்கிட்டோம் இருக்கும். நீங்க வந்ததுல இருந்து என்னோட ஒரு புது வெர்ஷனை வந்து என்னால பார்க்க முடியுது. எப்போதுமே இது மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுறதுனால எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கிடைக்கும். எதுக்குனாலும் வாலண்டியர் வாங்க அப்படின்னா நான் வந்து முன்ன போய் நிற்பேன். அதே கிளாஸில் போவேல சாங்லாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பேன். இப்போ சார் கிளாஸ்லாம் வந்து ஒரு அப்படிலாம் வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணே எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இது ஒரு கிஃப்ட் மாதிரி தான் சொல்கிறேன். அந்த கிஃப்ட் பார்த்து பேசவே மாட்டேன், எங்கேயாச்சும் பார்த்து தான் பேசுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று உங்களெல்லாம் பார்த்து பேச வச்சாங்க. இந்த கிளாஸ்க்கு வந்தால் இதுதான் நமக்குள்ள இருக்க ஸ்கில்லு, இதை வச்சு நம்ம டெவலப் ஆயிடலாம் அப்படிங்கறது தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்க எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். So thank you.